ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகிட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஹம்மிங்பேர்ட் மத் அப்படிங்கிற ஒரு இன்செக்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த இன்செக்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மறக்காம ஹோல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த வீடியோலேருந்து சில உங்களுக்கான 3 குஸ் குவஸ்டின்ஸ் இருக்குது. அந்த குஸ் குவஸ்டின்ஸ்க்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஹம்மிங் பேர்டு மத். இந்த ஹம்மிங் பேர்டு மத் வந்து ஒரு இன்செக்ட் டைப்பை சேர்ந்தது தாங்க. இதோட ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பை லேயிங் எக்ஸ் தாங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஒரு சின்ன ட்ராப், வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குல்ல, இது தாங்க அதோட எக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஸ்மாலான எக்காக இருக்குன்னு. இந்த ஹம்மிங் பேர்ட் மத்துக்கு எப்படி ஹம்மிங் பேர்ட் மத் அப்படின்னு நேம் வந்ததுன்னு பார்த்தோம்னா, ஹம்மிங் பேர்ட் மாதிரியே லாங் நோஸ் இருக்குது, அதனால் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு வந்தது. மத்துன்னு ஏன் வந்ததுன்னா, மத்துன்னு ஒரு இன்செக்ட் இருக்குல்ல, அந்த மத்தோட இன்செக்ட் மாதிரியே அந்த மத்து மாதிரியே இருக்கிறதுனால மத்துன்னு பேர் வந்துடுது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஹம்மிங் பேர்ட் மத் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோங்க. இதோட ஹையர் கிளாஸிஃபிகேஷன், அதாவது இது எங்கே நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ரோக்ளாசம், அதுதாங்க இதோட ஹையர் கிளாஸிஃபிகேஷன் இடம். இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஞ்சுடி ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி 7 மந்த்து வர லீவ் பண்ணுங்க. ஆனால் ஏதாவது ரேராக மட்டும் 3 to 5 weeks லீவ் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதுக்கு எந்த மாதிரியான கிளைமேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்ம் கிளைமேட், ஹீட்டான கிளைமேட் தாங்க இந்த இன்செக்ட் இருக்குது, ரொம்பவே பிடிச்ச கிளைமேட்னு சொல்லலாம். இந்த ஹம்மிங் பேர்ட் மத்தோட ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்டர் தாங்க. இந்த ஹம்மிங் பேர்ட் மத்து இருக்குல்லங்க, இதுதான் ஒரு வெரி 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 எஃபெக்டிவான பாலினேட்டர்னு சொல்கிறாங்கங்க. இந்த ஹம்மிங் பேர்ட் மத்து இருக்குல்லங்க, இது வேறு மாதிரியும் சேஞ்ச் ஆகுங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பின்ஸ் மத் அப்படியும் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஹாஃப் மந்தாகவும் சேஞ்ச் ஆகுங்க. அதே மாதிரிங்க இது எந்த டைமில் ஃப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹம்மிங் பேர்ட் மத்து வந்து டியூரிங் மார்னிங்கில் ஃப்ளை ஆகுங்க. அப்புறம் ஸ்பின்ஸ் மத் ஹம்மிங் பேர்ட் வந்து நைட் டைமில் தாங்க ஃப்ளை பண்ணும். அதே மாதிரிங்க இந்த இன்செக்ட் பட்டர்ஃப்ளை மாதிரியவே இருக்குது, அதனால் பட்டர்ஃப்ளைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மந்த் இருக்குல்ல, ஹம்மிங் பேர்டு மத், இந்த ஹம்மிங் பேர்டு மத்து வந்து அதோட ரெக்கையை எப்படி மடிக்கும்னு பார்த்தோம்னா, டென்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதோட அப்டோமனை ஹைட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆனால் பட்டர்ஃப்ளை எப்படி அதோட விங்ஸை ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே அப் ஓவர் த பேக், அப்படியே மேலே அந்த பேக்கில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பிடிச்சது வார்ம் கிளைமேட்டுங்க. ஆனால் வின்டர் கிளைமேட் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்டின் பூப்பா ஸ்டேஜுக்கு போயிடும், பூப்பா ஸ்டேஜுக்கு போயிருங்க வின்டர் டைமில். அப்புறம் மறுபடியும் வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மத்தாயிருங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தாங்க பூப்பா ஸ்டேஜ். சேம் பட்டர்ஃப்ளை மாதிரி தாங்க இதோட லைஃப் சைக்கிளும், அதே மாதிரி தான் ஒரு கேட்டர்பில்லர்லேருந்து வரும். ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டர்பில்லர்லேருந்து வருங்க. அது என்ன கேட்டர்பில்லர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ன்வார்ன், இந்த கேட்டர்பில்லர் தாங்க. இந்த கேட்டர்பில்லர் கோல்ராடோவில் இந்த கேட்டர்பில்லரை ஃபவுண்ட் பண்ணாங்கங்க. இந்த கேட்டர்பில்லர் தான் ஒரு லார்ஜ் கேட்டர்பில்லர்னே சொன்னாங்க. இந்த கேட்டர்பில்லர்லேருந்து தான் ரீசைக்கிள் ஆகும். சரிங்க, இப்போ நம்மளோட வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கான 3 questions. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், இந்த ஹம்மிங் பேர்ட் மத்தோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவா இருக்கும்? செகண்ட் க்வெஸ்டின், இந்த ஹம்மிங் பேர்டு மத் ரீசைக்கிள் ஆகிறதுக்கு ஒரு கேட்டர்பில்லர் இருக்குல்ல, அந்த கேட்டர்பில்லரோட நேம் என்ன? லாஸ்ட் க்வெஸ்டின், அதாவது 3rd question, இந்த ஹம்மிங் பேர்ட் மத் எந்த ஃபேமிலியை சேர்ந்ததாக இருக்கும்?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரீ க்வெஸ்டினுக்கும் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவிலேருந்து நம்ம அந்த ஹம்மிங் பேர்டு மத்தில் இருந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த க்வெஸ்டின்ஸ்க்குலாம் இதுக்கு முன்னாடி வந்த த்ரீ க்வெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஹோல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி இந்த வீடியோவை பற்றினா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, தேங்க்யூ.